உலகத்திலேயே புனிதமானது இரண்டு, ஒன்று தாயின் கருவறை, மற்றொன்று வகுப்பறை. தாயின் கருவறையில் தான் அது வளர்கிறது, வகுப்பறையிலோ அது உயர்கிறது. என்னதான் நீங்க கருவறையில பாதுகாப்பா இருந்தாலும் உங்களை உயர்த்தி பாக்குறதுன்றது இந்த சமுதாயம் தான் நடுவர். அவர்களே, தன்னிடம் படித்த மாணவர்கள் தன்னை விட உயர்நிலைக்கு வந்தா பெருமைப்படுறது ஆசிரியர்கள் தான். என்னதான் உங்க அப்பா அம்மா உங்களை படிக்க வச்சிருந்தாலும் உங்களுக்கான மதிப்பீட்டை தர்றதுன்றது சமுதாயம் தானே நடுவர். அவர்களே, எங்க ஊர் கிளவிங்களா, நீ நல்லா வாயடிக்கிற, நீ வாயாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க வந்து எனக்கு பேசுனா வாயாடின்ற பட்டம் கிடைச்சிச்சு. அப்ப நான் இங்க வந்து பேசுறேன், இப்ப இந்த பட்டிமன்ற பேச்சாளர் தானே என்ன சொல்லும். அப்ப எனக்கு சமூகம் தானே இந்த இடத்த கொடுத்துச்சு நடுவர். அவர்களே, அப்ப என் வெற்றியை தீர்மானிச்சதும் சமூகம் தானே. நீங்க நல்லா நடிக்கிறீங்க, நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க, அதுக்கெல்லாம் காரணம் அம்மா அப்பாவா இருக்கலாம். நீங்க இப்ப ஒரு நல்ல நடிகனி வெளியில தெரியுதுன்னா அதுக்கு சமுதாயம் தானே காரணம். நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? பல மொழி குடும்பங்களுக்கு தாய்மொழியாய் விளங்கும் சரித்திர மொழியே, சமூக மொழியே, என் சங்க தமிழே, உன்னை வணங்குகிறேன். குடும்பம் என்னும் நாற்றங்காலில் விதைக்கப்பட்டு சமூகம் என்னும் வயலில் நடப்பட்ட நற்குணம் நிறைந்த நற்பண்பாளர் என விளங்கும் நடுவர். அவர்களே, குழந்தைத்தனமாய் பேசுகிறேன் என கொஞ்சிடும் என் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நீ நன்றாய் பட்டிமன்றம் பேசுவாய் என சமூக அங்கீகாரம் அளித்த எம் இதயா கல்லூரியின் முதல்வர் அன்னை அவர்களே, வீடு பசித்தவனுக்கு மீனை கொடுக்கும், ஆனால் சமுதாயம் தூண்டிலை கொடுத்து வாழ்நாள் பசியை போக்கும் என நிரூபிக்க வந்துள்ள எனதனி பேச்சாளர்களே, சமூகம் வகுத்த பாதையில் சென்று கொண்டு வெற்றி வாகை சூடிக்கொண்டு குடும்பமே என பேச வந்திருக்கும் எதிரணி பேச்சாளர்களே, ஆன்றோர்களே, சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். சரி நடுவர் அவர்களே, இன்னைக்கு பட்டிமன்றத்தோட தலைப்பு என்ன? நமது வெற்றியை தீர்மானிப்பது குடும்ப சூழலா சமுதாய சூழலா? நான் சமுதாய சூழல் தானே அடிச்சு சொல்வேன். ஏன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்தாலே அது சமுதாயம் தானே. நமக்கு இப்போ ஒரு தேவை, அது பூர்த்தி ஆகணும்னா எப்படி பூர்த்தி ஆகும்? வீடு வீடுன்னு வீட்டுக்குள்ளேயே இருந்தா வெளியில வந்தாதானே பூர்த்தி ஆகும். சமூகத்தோட ஒரு பகுதி தான் குடும்பம், இதை நம்ம மறந்து விடக்கூடாது. உலகத்திலேயே புனிதமானது இரண்டு, ஒன்று தாயின் கருவறை, மற்றொன்று வகுப்பறை. ஒன்று தாயின் கருவறை, மற்றொன்று வகுப்பறை. தாயின் கருவறையில் தான் அந்த உயிர் வளர்கிறது, ஆனால் வகுப்பறையிலோ அது உயர்கிறது. தாயின் கருவறையில் தான் அது வளர்கிறது, வகுப்பறையிலோ அது உயர்கிறது. என்னதான் நீங்க கருவறையில பாதுகாப்பா இருந்தாலும் உங்களை உயர்த்தி பாக்குறதுன்றது இந்த சமுதாயம் தான் நடுவர். அவர்களே, நான் என்ன நினைக்கிறேன்னா, குடும்பம் பிள்ளைகளிடம் பாசத்தை மட்டும்தான் காட்டும், சமுதாயம் தான் அதற்கான பாதையை காட்டும் என நான் சொல்றேன். நடுவர் அவர்களே, தன்னிடம் படித்த மாணவர்கள் தன்னை விட உயர்நிலைக்கு வந்தா பெருமைப்படுறது ஆசிரியர்கள் தான். என்னதான் உங்க அப்பா அம்மா உங்களை படிக்க வச்சிருந்தாலும் உங்களுக்கான மதிப்பீட்டை தர்றதுன்றது சமுதாயம் தானே நடுவர். அவர்களே, சரி உங்க பிள்ளையே ஒரு 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கான், அவனுக்கு நீங்களே நல்ல மார்க் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சு மதிப்பெண் சீட்டும் நீங்க விருதும் வழங்கிக்க முடியுமா? அது ஏத்துக்க முடியாது தானே. அப்ப உங்களை அங்கீகரிக்கிறதுன்றது சமுதாயம் தானே நடுவர். அவர்களே, சமுதாயம் ஒரு பலாப்பழம் போலதான், வெளில இருந்து பார்த்தா முள்ளு குத்ததான் செய்யும், உள்ள வந்து பாருங்க எவ்வளவு சுவையா இருக்குன்னு. நடுவர் அவர்களே, நான் நிறைய பேசுவேன், எங்க பேசுவேன்னு கேக்குறீங்களா? வீட்டுல பேசுவேன், பக்கத்து வீட்டுல பேசுவேன், காலேஜ்ல பேசுவேன். யாரு கிளாஸ்ல நல்லா பேசுவானா என்னதான் எழுப்பி விடுவாங்க. எங்க ஊர் கிளவிங்களா, நீ நல்லா வாயடிக்கிற, நீ வாயாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க வந்து எனக்கு பேசுனா வாயாடின்ற பட்டம் கிடைச்சிச்சு. அப்ப நான் இங்க வந்து பேசுறேன், இப்ப இந்த பட்டிமன்ற பேச்சாளர் தானே என்ன சொல்லும். அப்ப எனக்கு சமூகம் தானே இந்த இடத்த கொடுத்துச்சு நடுவர். அவர்களே, அப்ப என் வெற்றியை தீர்மானிச்சதும் சமூகம் தானே. நான் ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு பையனை அவங்க அம்மா ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவனும் போயிட்டு வரான். போயிட்டு வந்தோடனே அவங்க மாமா வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க. உடனே வந்து, மாமா என்ன மாமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். உடனே மாமா அவங்க அம்மாவை பற்றி கேட்குறாங்க.
இப்பதான் சொன்னேன், ஏதோ இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வச்சேன், ஊர்லயே அவ்வளோ பெரிய ஸ்கூலு, அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னேன், ஒரு அங்கிள்னு கூட கூப்பிட தெரியல அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாவற்றையும் நம்மிடம் எதிர்பார்ப்பது குடும்பம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகுவது சமூகம் தானே. நடுவரவர்களே உங்களே நம்ம எடுத்துக்கோ, நீங்க நல்லா நடிக்கிறீங்க, நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க, அதுக்கெல்லாம் காரணம் அம்மா அப்பாவா இருக்கலாம். நீங்க இப்ப ஒரு நல்ல நடிகன்னு வெளியில தெரியுதுன்னா அதுக்கு சமுதாயம் தான் நடுவர்களை காரணம், நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? அனுபவ வழியை தருவது சமுதாயமே தவிர வீடு இல்லை. வீடு நீச்சல் போட கற்றுத்தரும், ஆனால் சமுதாயம்தான் எதிர் நீச்சல் போட கற்றுத்தரும். நான் சொல்றேன் நடுவர் அவர்களே, இந்த பஞ்சு நல்லா இருக்கு. இது ஒன்னு சொல்றேன், நல்லா கேளுங்க. உங்களை குடும்பம் ஒரு பிள்ளையா பார்க்கும், ஒரு தாயா பார்க்கும், ஒரு நல்ல மனைவியா பார்க்கும், ஒரு நல்ல மருமகளா பார்க்கும், ஆனா சமுதாயம் தான் உங்களை சாதனையாளரா பார்க்கும், மாத்தவும் செய்யும். உங்களுக்கு குடும்பம் எல்லாம் கொடுக்கிற பட்டம், உங்களுக்கு உயரிய பட்டத்தை கொடுப்பதுன்றது சமுதாயம் தான் நடுவர் அவர்களே. மேரிகோம் கதை யார் யாருக்கெல்லாம் தெரியும்? மேரிகோம் வந்து குத்துச்சண்டை வீரர். அவங்க சின்ன வயசுலயே கஷ்டப்படுற குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான், முதல் பெண் அவங்க வீட்டிலேயே அவங்க தான். அவங்க இப்போ ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே ஹாக்கி கபடி அப்படின்னா விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அப்படி இருந்தவங்க ஒரு நாள் என்ன நினைச்சாங்கன்னா, நான் ஒரு குத்துச்சண்டை வீரராக மாறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கே வந்து மணிப்பூர்ல டிங்காங்கேங்கன்றவங்க வந்து குத்துச்சண்டையில தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. அப்போ சமூகம் ஃபுல்லா அவங்கள பெருமையா பேசுறாங்க. அதை பார்த்து மேரி கோம்க்கு ஒரு எண்ணம், நானும் இதை போல சமுதாயத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம். திறமையும் முயற்சி செய்யறாங்க, குத்துச்சண்டை விளையாடுறாங்க, ஆனாலும் குடும்பம் இடையிலேயே எதிர்ப்பு தெரிவிக்குது. என்ன எதிர்ப்புனா, நீ பொம்பளை பிள்ளை, நீ வீட்டில தான் இருக்கணும், நீ கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணாதான் பொம்பளை பிள்ளை வீட்டில் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இருந்தாலும் கூட அவங்க வந்து நான் விளையாண்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறாங்க. விளையாண்டுகிட்டே இருக்கிறாங்க, இடையிலேயே கல்யாணம் ஆகுது, கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்துடுது. திறமையும் அவங்க குடும்பம் எதிர்ப்பு தெரிவிக்குது, நீ போவாத, குத்துச்சண்டைக்கெல்லாம் போவாத அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பியும் அவங்க முயற்சி செஞ்சு விளையாடி தங்கப்பதக்கம் வெல்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது நடுவர் அவர்களே, தடைகளை சொல்வது குடும்பம், தடைகளை தாண்ட செய்வது சமூகம். அவங்க திறமையை பாராட்டி ஒரு அங்கீகாரம் கொடுத்ததுனால தானே இன்னைய வரைக்கும் நம்ம சமுதாயத்துல அவங்கள பத்தி பேசுறோம். அப்ப அதற்கு காரணம் சமுதாயம் தான் நடுவர் அவர்களே. இன்று உறவினர்கள் செய்த உறுப்பு தானத்தால் உயிர் வாழ்பவர்களை விட நண்பர்களும் சமூக சேவகர்களும் செய்த இரத்த தானத்தால் உயிர் வாழ்பவர்கள் தான் அதிக நபர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. நம்ம ஆங்கிலேயரின் ஆயுதப்படையை அழிக்க தனிப்படை வைத்த தனி பெரும் போராளி வீர மங்கை வேலுநாச்சியார், உலகிற்கு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று முதல் பெண் நீதிபதியான அண்ணா சாண்டி, அமைதிக்காக நோபல் பரிசு பெற்ற அன்னை தெரசா, வட்டத்தை விட்டு வெளியில் வந்து பலரின் வாட்டத்தை போக்க அரசியலில் களமிறங்கிய முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி, விண்வெளியில் முதன் முதலில் தளம் பதித்த கல்பனா சாவ்லா, தன் திறமை உலகிற்கு தெரிய வேண்டும் என்று முதன் முதலில் பேருந்து ஓட்டிய வசந்தகுமாரி, இவங்களெல்லாம் பத்தி இன்னைய வரைக்கும் பேசுறோம்னா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்ததுன்றது இந்த சமுதாயம் தான், இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுத்து அவங்களுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்தது சமுதாயம். அப்ப வெற்றியை தீர்மானிச்சது சமுதாயம் தான் நடுவர் அவர்களே. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு சொன்ன காலம், ஆனால் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண்களை உயர்த்தி பேசினதும் இந்த சமூகம் தானே நடுவர் அவர்களே. வீட்டில் வம்பாய் அடைப்பட்டு வீணாய் தன் சிந்தனையை சிதறடிக்காமல் நாட்டிற்குள் வந்து நல்ல உலகம் படைப்போம் என வாழ்த்தி நம்முடைய வெற்றியை தீர்மானிப்பது சமூகமே என கூறி, மாதா பிதா குரு தெய்வம் பேச பழக்கிய மாதாவுக்கும், பேச்சு பிழை நீக்கிய பிதாவுக்கும், பேச்ச நாகரிகம் கற்றுக் கொடுத்த குருவுக்கும், இந்த பட்டிமன்றத்தில் எனக்கு வாய்ப்பளித்த தெய்வத்திற்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை நமது வெற்றியை தீர்மானிப்பது சமுதாயமே சமுதாயமே என அடித்து கூறி நல்லதொரு தீர்ப்பை எதிர்பார்த்து என்னிடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.